செம்மையா இருக்கு, தலைவர் கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணா. படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுது, நல்லா கமர்ஷியலா சூப்பரா சொல்லியிருக்கான். படம் நல்லா இருக்கு, எஸ்கே சொன்ன மாதிரி தான் இந்த வாட்டி மிஸ் ஆகல, செம்மையா பண்ணிருக்காங்க. காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் இருக்கு, யோகி பாபு பயங்கரமா மடோனா சீன் யூஸ் பண்ணிருக்காரு. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ, எல்லா எல்லாருமே வந்து பாக்கலாம், செம்ம படம். ஒரு காமெடி பயங்கரமா இருக்கு, அடிக்கடி கூஸ் பம்ப்ஸ் வருது, எல்லாமே ஃபுல் பேக்கேஜா இருக்கு, செம்மையா இருக்கு படம். மேல இருந்து ஒரு குரல் சொல்லுது படம் செம்மையா இருக்குன்னு. அவர் வந்து அவரை வந்து கோலை நினைச்சுப்பாரு, ஒரு குரல் வந்து தைரியத்தை கொடுத்து அவர் எப்படி இது பண்றாருன்னா ஸ்டோரி. படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் தான் சீரியஸ் நோட்ல எடுக்கிறாங்க. எப்பவும் போல மண்டேல மாதிரி இல்லை, ஒரு எலெக்ஷனோட அந்த பாலிடிக்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு படம். சூப்பர் ஹீரோ அந்த அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, காமெடியாவும் ஜாலியாகவும் இருந்துச்சு, ஃபேண்டஸியா. பாருங்க நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பாயிலர் படம் வேணால. படம் நல்லா இருக்கு, எஸ்கே சொன்ன மாதிரி தான் இந்த வாட்டி மிஸ் ஆகல, செம்மையா பண்ணிருக்காங்க. காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, யோகி பாபு பயங்கரமா மடோனா சீன் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு யோகி பாபு கரெக்டா யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு அவரா இருக்கும், சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு ஹீரோ ஸ்கிரீன் பிரசன்ஸே இல்லாமனா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பயங்கரமா ஏத்திக்கிட்டு இருக்காரு எஸ்கேவை, அது சொல்லி ஆகணும். ஸோ வாய்ஸ் செட் ஆகாதுன்னு நினைச்சா பயங்கரமா பண்ணிருக்காரு, செம்ம என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ ஃபேண்டசி மீன் ஃபேண்டசி வேற. ஸோ என்னன்னா நீங்க லாஜிக் இல்லாம பாக்கணும், லாஜிக் இல்லாம பார்த்தா என்டர்டைன் பண்ணலாம் படத்தை. சூப்பர் ஹீரோ கான்செப்ட்லாம் கிடையாது பிரதர், நார்மல் தான். ஸோ நார்மல் ஹீரோ தான். ஸோ ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கலான விஷயம் மாதிரி தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ லாஜிக் பார்க்காம இருந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும், ஏன்னா கதைக்குள்ளே அப்பயே வந்துட்டாங்க, யோகி பாபோட காமெடியெலாம் பயமாக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கதைக்குள்ளே போயிருப்பாங்க, சீரியஸாக இருக்காங்களா. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ, எல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாம், செம்ம படம். ஒரு காமெடி பயங்கரமாக இருக்குது, அடிக்கடி கூஸ் பம்ப்ஸ் வருது, எல்லாமே ஃபுல் பேக்கேஜா இருக்கு, செம்மையா இருக்கு படம். மேல இருந்து ஒரு குரல் சொல்லுது படம் செம்மையா இருக்குன்னு. மாஸ் ப்ரோ, ஆமா ப்ரோ, அப்படியே இருக்கு, அவர் வந்து நிக்கிறாரு, எல்லாருக்காகவும் நிக்கிறாரு, நல்லா இருக்கு படம். ஒரு ஃபேண்டசி மூவி ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய், நல்லா எப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கும், எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவியை. அவ்வளோ படத்துலேயே கம்மியான போர்ஷன்ஸ் தான், பட் வந்த வரையும் அவங்க எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. சில படத்தில் வந்து ஹீரோயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, சும்மா அப்படி வைக்கிறது வரை இல்லை, யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அடிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கு, அவார்டும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. டேரக்டர் நல்ல பெஞ்ச்மார்க், ஏற்கனவே நேஷனல் அவார்ட் தான் வாங்கின டேரக்டர் தான். இது நல்லா எடுத்துட்டு போகிறோம், ஸ்டோரி பிளேலேருந்து ஸ்க்ரீன் பிளே எதுவுமே லாக்கே ஆகல, போகிறதே தெரியல, படம் கரெக்டாக ஸ்மூத்தாக போகுது படமே. சோசியல் மெசேஜ் மாதிரினா எதுவும் இல்லை ப்ரோ, நார்மல் தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு ஃபுல்லாவே. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, மிஷ்கின்ல இருந்து அவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுது, நல்லா கமர்ஷியலா சூப்பரா சொல்லியிருக்காங்க. மண்டேலா அது ஒரு தனி ரகம், இது அது கமர்ஷியல்ல சேராது, இது கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் ஹீரோ மாதிரி தான் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த வாய்ஸ் வரும்போது தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம் படம், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் முடியும் எல்லாமே, அவ்வளவுதான். இல்ல அது மாதிரிலாம் எதுவும் இல்ல, அவர் வந்து அவரை வந்து கோலை நினைச்சுப்பாரு, ஒரு குரல் வந்து தைரியத்தை கொடுத்து அவர் எப்படி இது பண்றாருன்னா ஸ்டோரி. அவ்வளவு பெருசாலும் அவங்களுக்கு போய் எதுவும் பெருசா ஃபுல்ல சோகா அதிகம் தான். அதித்தி வந்து சும்மா அப்பப்போ டவுன்ல எப்படி கேம் கம்மன் அப்பப்போ வருவாங்க, அது மாதிரி இது டிஃப்ரெண்ட். இது ஆக்சுவலா இது அவர் டிஃப்ரெண்டா சொல்ல, நல்லா காமெடி எல்லாம் செமையா ஒர்க் அவுட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா செம ஃபுல் காமெடி தான், நல்லா இருக்கு. ஆ கண்டிப்பா போகலாம், படம் நல்லா இருந்தது, யோகி பாபு காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. அது வந்து லவ் சீன்ஸ் பட் ஆனா அவ்வளவா இல்ல, ஓகே தான், பட் மீதி படி நல்லா இருந்தது, படம் சூப்பரா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. ஆ செம்மையா இருக்கு, தலைவர் கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணா. விஜய் சேதுபதி வாய்ஸ் அது ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் மாதிரி தான், மத்தபடி எதுவும் இல்ல, பட் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு படம். அவ்வளோவா இல்லை, ஒன்றும் அந்த ரொமான்ஸ் போர்ஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் மட்டும்தான், மற்றபடி படம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு பெருசாக கிடையாது, பட் மூவியில் அப்படியே கிராஜுவலாக போகுது. படம் வந்துட்டு நல்லா இருக்கு, பிரின்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து சம கம்பேக்னு சொல்லலாம், நல்லா இருக்கு படம். ஆ நல்லா இருந்துச்சு சார், எந்த மெசேஜ் எல்லாம் இல்லைண்ணா, நல்லா என்டர்டைன்மெண்ட் தானா. சூப்பர் ஹீரோ அந்த அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது, காமெடியாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு, ஃபேண்டஸியா. ஆ ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கம்பேக் தான், கம்பேக் தான்.
அவன் பெருசாலாம் இது எல்லாம் கிடையாதுண்ணா, ரொம்ப நேரம் எல்லாம் வரமாட்டாங்க, சும்மா ஒரு சப்போர்ட்டிங் அந்த மாதிரி தான் வருவாங்க, ரொம்ப சீன் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்காக தான் வந்துரு காமெடி சேனல் ஆக்சன் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் அடிக்கடி மேல பாக்குறாருல, அதெல்லாம் என்ன பவர் என்ன இருக்கு பாருங்க, நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பாயிலர் பண்ணுவாங்கனால. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது எப்பயுமே சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தான், அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, யோகி பாபு தான் ஃபுல்லா ரன் பண்ணாரு போல, ஃபுல்லா படம் வந்து அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளவா எஸ்கே விட யோகி பாபு நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சிம்பிளா நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு பாக்கலாம் ப்ரோ, நல்ல ஒர்த் படம் தான்.